இவன் ஆமதி ஐயம் என்ன ஏதாவது விளக்கு உனக்கு தெரியுமா சொல்லுமா அன்னவருடைய ஆசை பாரியா என் பெயர் சீத்தை 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 அம்மா பேரு சீத்தை நான் எப்படி பிறந்தேன் என்றா ஏற்கன காலத்திலே ராமரேஸ்வரர் அஞ்சல ஆராதிய மாறிமித்து பொண்டாட்டியாஜி ஏற்கன காலத்திலே ராமரேஸ்வரர் ஆனவர் தினந்தோறும் முக்கன் படைத்த பரமக்கடவுளை பூஜை செய்வது பழக்கம் பழக்கம் புரியுதா ஆமா அப்படி பூஜை செய்வது போல் திக்குவதையும் செய்யும்படியாக வனத்திற்கு வந்து தினந்தோறும் சிவபெருமானுக்கு பூஜை செய்வது ஆமா தாமரை மலர் என்று சொல்லும்படியான அந்த தாமரை மலரை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வது வழக்கம் வழக்கம் யாரு யாரு ராமணேஸ்வரன் ராவணேஸ்வரன் அப்படி தினந்தோறும் பூஜை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு நாள் சென்று பார்க்கும் பொழுது அந்த தாமரை மலரானது மலராமல் அவருடைய மொட்டாகவே இருந்தது மலர்ல மொட்டாகவே இருக்கின்றது ஆமா பரவாயில்ல அந்த மலராமல் இருக்கக்கூடிய மொட்டாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படி என்று ராவணேஸ்வரன் ஆனவர் அந்த தாமரை மொட்டை எடுத்து வந்து சிவபெருமான் முன்னாலே வைத்து பூஜை செய்து கண்விழித்து பார்த்தார் பார்த்தார் அப்படி கண்விழித்து பார்க்கின்ற நேரத்திலே அந்த தாமரை மலரானது வெடித்து வெடித்து ஒரு பெண் குழந்தை இருந்தது கண்மணித்து பார்த்த ராமேஸ்வரனானவர் அடடா அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படி என்று அதை தூக்கி சென்று இலங்கையிலே வைத்து இந்த குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா அப்படி என்று கதைக்க வேண்டும் என்று ஜாதகரை அழைத்து பார்த்தார் அதாவது அந்த தாமரை மலருக்கு சீதலம் என்று ஒரு பெயர் ஒரு பெயர் உண்டு எப்படி சீதலம் என்று ஒரு பெயர் சீதலம்னா தாமரை மலர்னு அர்த்தம் அர்த்தம் அப்ப சீ என்ற எழுத்தை எடுத்து எடுத்து தை மாதம் பிறந்தபடியினால் சீத்தை என்று நாமதேயத்தை சூட்டினார் அவர் சீத்தை அப்படி சீத்தை என்று பெயரை வைத்து இந்த பிள்ளையானது பிறந்த நேரம் நல்ல நேரமா நேரமா அப்படி என்று கணிக்க வேண்டும் என்று ஜாதகரை அழைத்து பார்த்தார்கள் அந்த ஜாதகத்தை எடுத்து சீத்தையினுடைய ஜாதகத்தை போட்டு பார்த்தா ஆமா அதுல என்ன இருந்துச்சா சீத்தை பிறக்க இலங்கை அழிய சீத்தை பிறக்க இலங்கை அழிய சொல்றா சீத்தை பிறக்க இலங்கை அழுகிறது இலங்கை அழிய அழிய அப்படின்னு இருந்துச்சு ஆமா அதை பார்த்த உடனே இப்பேற்பட்ட குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஆசையாக இருந்தோம் இந்த குழந்தை பிறந்த நேரம் இலங்கை அழியும் என்று சொல்லுகிறாரு இனி இந்த குழந்தை இந்த நாட்டில் தேவையில்லை அப்படி என்று ஒரு பெட்டியிலே வைத்து அதை ஆற்றினாக விட்டு விட்டார் ராமதேஸ்வரன் ஆனவர்
ஆத்துல. ஆமா அப்பா, அந்த ஆத்தில அந்த பெட்டி இரணமாக சென்று, அதாவது அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அழகான வில்லும் பிறந்ததான் கூடிய அந்த அம்மா கூடிய. ஆமா, அந்த வில்லையும் அந்த குழந்தையையும் பெட்டியிலே வைத்து ஆத்திரையை விட்ட உடனே அந்த ஆத்திரையை தத்தி தத்தி சென்று மிதிரி நகர் ஓரமாக சென்று மிதிரி நகரிலேயும் மண்மோட்டில் மண்மேட்டிலே புதைந்து விட்டதாம் அந்த பெட்டி. மண்மேட்டிலே? ஆமா, மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு. புரியுதா? ஆமா. அப்ப மிதிராபுரி ஆண்டு வரக்கூடிய ஜனக மகாராஜனானவர், அதாவது கோடை காலத்து மழை பெய்து பொன்னேறு பூட்டி உழுகிறார். பொன்னேறு ஓட்டையை பூட்டி பொன்னேறு உழுகிறார். ஆமா, அந்த மிதிரை ஆண்டு வரும்படியான ஜனக மகாராஜனானவர். ஆமா, அப்படி பொன்னேறு உழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த கலப்பையினுடைய நாதிரே அந்த பெட்டியானது மாறி பெட்டியானது கிடைத்த உடனே பெட்டி என்று எடுத்து வந்து ஜனக, அதாவது மிதிரை நகரிலே வைத்து அந்த பெட்டியை திறந்தா அழகான பெண் குழந்தை. அழகான பெண் குழந்தை கூடையே ஒரு வில்லு. வில்லு இந்த குழந்தை எடுத்து பார்த்தால் கூடையே வில்லு இருந்துச்சு. இருந்துச்சு. அந்த வில்லை எடுப்போம் என்று எடுத்தால் அந்த மிதிரை நகரை ஆண்டு வரும்படியான ஜனக மகாராஜனால் தூக்க முடியவில்லை அந்த வில்லை. வில்லை? ஆமா. உடனே அங்கிருந்து 1000 கிங்கிணியர்களை வைத்து அந்த வில்லை தூக்கினாராம். 1000 கிங்கிணியர்? அவராலே தூக்க முடியாத அசச்சி புடிச்சு 1000 கெங்கிரியர்களும் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து வைத்தார் இல்லறத்திலே. ஆமா, புரியுதா? அப்படி இல்லை வைத்து ஜனக மகாராஜனானவர் எடுத்த இந்த குழந்தையை பார்த்ததா அந்த ஜனகாபுரி பெயர் விளங்க வேண்டும். ஜனக மகாராஜனுடைய பெயர் விளங்க வேண்டும். ஆமா, அப்படி என்று ஜான் மண்ணிலே பிறந்தபடியினால் ஜானகி என்று நாமதேயத்தை கூறினார். ஜனகி மலரிலே பிறந்ததால் சீத்தை, சித்தை மிதிரை ஆண்டு வரும்படியான் ஜனக மகாராஜன் பெயர் வைத்ததால் ஜனக மகாராஜன் பெயர் விளங்க வேண்டும் என்று எனக்கு ஜானகி என்று நாமதேயம். உங்களுக்கு ஜானகி என்று நாமதேயம். நாலரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்து வரும் காலையிலே ஒரு நாள் விளையாடி கொண்டு பந்தை தூக்கி விளையாடி கொண்டு வந்தேன். ஆமா, அப்படி விளையாடுற நேரத்துல என் பந்து அந்த வில்லு ஓரமா போய் மாட்டிக்கிச்சு. ஓம் பந்து கைத ஓடிப்போம். நீ விளையாடுற பந்து விளையாடிய பந்தாடு நான் விளையாடிய பந்தானது அந்த வில்லிலே மாட்டிக் கொண்டது. மாமா? ஆமா. இதை என் தந்தையானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓட்ட ஓட்டமாக ஓடினேன் அந்த சின்ன வயதிலே. ஓட்டமாக ஓடி அந்த வில்லை தூக்கி அசைத்து வைத்து விட்டு அந்த பந்தை தூக்கி கொண்டு விளையாடி கொண்டு வந்தேன். பந்தை எடுத்துட்டு விளையாடுற இதை பார்த்தாரு எங்கப்பா? ஆமா. யாரு? யாரு? ஜனக மகாராஜன். ஜனக மகாராஜன் பார்த்தா 1000 கெங்கிரியர்கள் தூக்கிய வில்லை இந்த ஜானகியானவர் சின்ன குழந்தை இறைப்பட்டில் லாபகமாக தூக்கி வைக்கிறாளே. ஆமா, இது தெய்வ குழந்தை போல் இருக்கிறது. அப்படி என்று நல்ல முறையாக நானொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்த்து வளர்த்து மங்கை பருவம் அடைந்தேன். ஓ, மங்கை பருவம் என்னமா? மங்கை பருவம் அந்த வயசுக்கு வரதுடா. யாரு கேட்டு வச்சிருவாங்க? உன்ன சொல்லி புத்தி இல்ல, உன்ன சொல்லி குறையே இல்லடா. குறை இல்ல. நீர் அளவி ஆகுமா நீ ராம்பன்? நூல் அளவி ஆகுமா நுண்ணறிவு? கரத்தளவி ஆகுமா தான் பெற்ற செல்வம்? குணத்தளவி ஆகுமா குணம்? குணம் உன் குணம் அந்த மாதிரி குணம் நீ உன் குணம் அந்த மாதிரி யாருக்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாத பேசுறேன். பேமானி ஐஸ்வமா இருக்கு மாதிரி பீத்தன வாய் அப்படி அடங்கி ஆகிய மங்கை பருவடைந்த காலத்திலே எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று 55 தேச ராஜர்களுக்கும் நிருபத்தை அனுப்பினார். எட்டார் நாட்டு ராஜாக்கள் வந்திருந்தார்கள். அயோத்தியாவரி ஆண்டு வரும்படியான ரகுராமரும் அங்கு வந்திருந்தார். யார் ஒருவர் இந்த வில்லை தூக்குகிறார்களோ அண்டவருக்கு இந்த சீத்தையை ஜானகியை திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படி என்று அங்கு சுயவரத்திலே கட்டளை. கட்டளை, புரியுதா? எல்லா ராஜாக்களும் எடுத்தார், அசைக்க முடியவில்லை. ஆமா, ராமச்சந்திர மூர்த்தி ஆனவர் வந்தார். வந்தார் லாபகமாக அந்த வில்லை எடுத்தார். எடுத்தார் உடனே அன்னவருக்கு திருமணம் செய்து வைத்தார். புரியுதா? அப்படி திருமணம் செய்து வைத்த உடனே அங்கிருந்து கரம் பிடித்து ஐயோத்திக்கு அழைத்து வந்த நேரத்திலே எனக்கு 3 மாமிமார்கள். ஆறாரு? கௌசலை, கைகேயி, சுபத்திரை. சுபத்திரை இப்படி சுபத்திரை இல்லடா கம்மியாட்டி, சுமத்திரை. சுமத்திரை? சுமத்திரை அது வராது, சுமத்திரை. அப்படி 3 மாமிமார்கள் இப்படி இருந்த நேரத்திலே பெரிய மகன் மேல் இருந்த ஆசையினால் உடனே தசரத சக்கரவர்த்தி ஆனவர் மகனாகிய ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த நாட்டை பட்டம் தரித்தார வேண்டும் அப்படி என்ற ஆசையோடு அதோ பறை அறிவித்து விட்டார். அப்படி அறித்த நேரத்திலே என் மாமி கையாசி வார்த்தை Thank you.
ஆகிய கைகேசி அம்மனானது என் சிறிய மாமியார் மாமியார் ஓட்ட ஓட்டமாக ஓடி வந்து என் மகன் பரதன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் உண்மை அதோ ராமச்சந்திரன் ஆனவன் 14 வருடம் மனம் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டார் எப்படி கட்டளை அந்த கட்டளையின் பிரகாரமாக கைகேசியுடைய வார்த்தையை தடுக்க முடியாமல் என் மாமனாராகிய தசரத சக்கரவர்த்தியானவர் சொல்ல முடியாமல் விட்டார் கைகேசி அம்மனானது ஓடிவந்து எப்பா மகனே ராமா ராமா உன் தம்பி ஆகிய பரதம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் ஆள வேண்டும் நீ 14 வருடம் மனம் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னார் ஆமா சிறிய மாமியருடைய வார்த்தையை தன் தாய் சொன்னது போல் பரத்தினை மனதிலே கொண்டு கொன்று அம்மா அம்மா நான் ஆண்டால் என்ன என்ன என் தம்பி பரதன் ஆண்டால் என்ன என்ன அப்படி என்று சந்தோஷத்தோடு என் மன்னராகிய ரகுபதியானவர் தனிமையாக கிளம்பினார் கிளம்பினார் அப்பொழுது ஓட்ட ஓட்டமாக என் சிறிய மைத்துனர் ஓடி வந்தார் லட்சுமணர் ஓட்ட ஓட்டமாக ஓடி வந்து தன் தாய் சொல்லின் பிரகாரமாக அண்ணா நானும் வருகிறேன் வனத்திற்கு வனத்திற்கு அப்படின்னாரு அதையும் வேண்டாப்பா நான் தனிமையாக சென்று வருகிறேன் என்றார் இல்லை இல்லை என்று மைத்துனராகிய லட்சுமணன் ஓடி வந்து கேட்டார் உடனே நான் பார்த்தேன் தன் கணவர் இருக்கும் இடம் தான் அயோத்தி நமக்கு அதலால் சுவாமி என்னை தனிமையாக விட்டு விட்டு நான் மட்டும் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன் நானும் மனத்திற்கு வருகிறேன் ஆமா அப்படி என்று அவரோடு நானும் மனத்திற்கு வந்தேன் வந்தீங்க 14 வருடம் மனம் கடிப்பதற்காக ஆமா அதனால நான் ஆதி லட்சுமி மாதே ராமருக்கு மனைவியாக வந்து இப்பொழுது வனம் கழிக்கும்படியாக பஞ்சவடியிலே தங்கி இருக்கிறோம் இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் பஞ்சவடியிலே தங்கி இருக்கிறோம் பஞ்சவடிவம் மனிதனாக பிறந்தோமோ அன்னைக்கு இறப்பு ஒண்ணு நமக்கு இருக்கு கண்டிப்பா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பிறப்பு என்று இறக்கும் பொழுது இறப்பு என்று ஒன்று உண்டு உண்டுமா பிறந்தால் இருந்தால் கடைசியில் இறந்தால் பிறக்கும் பொழுது என்ன குடத்தை உடைச்சிட்டு வர பனிக்கொடம் போகும் பொழுது என்ன குடத்தை உடைக்கிற கொல்லிக்கொடம் பொய் சொல்லாமூனி இவன் பொய்யாக அடியில போட்டுக்கிட்டு பொய்ய சொன்னான்னு நினைச்சுட்டு போயிட்டாரு உண்மையதான் சொன்னாரு ஆமா சூத்து கடியில் இருக்கிறான் சொன்ன உடனே யோ பொய் சொல்றான் போட்டு போயிட்டானா போயிட்டானா அதனால பாண்டவராஜா யுவராஜாக்கள் ஆமா கண்டாரன் துரியோதரன் சொன்ன கட்டளை பிரகாரம் 12 வனம் துளைத்து ஓராண்டு அக்யாத வாசம் போக எங்க போனாங்க வனம் போனாங்க வனம் போல விராட தேசம் போனாங்க ஆமா ஆனா அதற்கு முந்தைய அம்மராகிய பாஞ்சாலி அம்மன் எங்க போச்சு எங்கம்மா புரட்டியாக உருவத்தை தரித்து துரியோதனிடத்திலே செங்கல் வாங்கும்படியாக சென்றது ஆமா அந்த சண்டாரன் என்ன செங்கல் போட்டான் என்ன செங்கல் கருக்க வருத்து போட்டான் வருத்தை செங்கல் வீதை கருக்கு
அறுக்க வறுத்து போட்டான் சென்னல்லை. சென்னல்லை அதை எடுத்து வந்து பகவானாகிய நாராயணமூர்த்தி இடத்திலே கொடுத்து அண்ணா கோவிந்தா கோவிந்தா அறுக்க வறுத்து இட்டு இருக்கிறான் எனக்கு சென்னல்ல சென்னல்ல இதை எப்படி நான் வச்சு நாங்க ஜீவம் பண்றது அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அம்மா பயப்படாதம்மா, நீ செல்லக்கூடிய விளாட தேசத்திலே 90 நாளைக்குள்ளாக விளையும்படியாக. அதோ கருத்தது காக்கா சோளம் சோளம் சாமை அவரை பவரை மொச்சை என்று சொல்லும்படியாக 9 நவதானியங்களாக ஆக்கி உயிர்ப்பு கொடுத்தார் பகவானாகிய நாராயணன். நாராயணன் அது ஏன் அப்படி முளைச்சது எதுக்காக? மாமனு நீதி மாறாதவர் பாண்டவர் மாமி மக்கள் துணை ஆறவர் ஆண்டவர் ஒருவருக்கும் சொந்த வீடு இல்லையா? ஓடி போறாது ஒவ்வொருவருக்கும் அதனால வெளிய போட்டுதான் தூக்குவாங்க கண்டிப்பா. ஆனா கடைசி காலத்திலே சுடுகாட்டிலே சென்று 6 மண்ணு மட்டும்தான் நமக்கு சொல்லணும். அதுவும் சொந்தம் இல்லையம்மா, அதுவும் சொந்த இல்ல. 6 இருக்கிறோம் பறிச்சு போட்டு கிடைச்சி அடுத்தது போட்டு வைக்கிறோம். 1000 ரூபாய் 1500 ரூபாய் குழி வெட்ட வாங்குறானு. ஆனா அந்த வெட்டின குழி பொறுத்த குழியதான் பாத்துனோம். கரெக்டா நோண்டுறோம் பாத்துனோண்டு இல்ல. அதான் புரியுதா? உயிருக்கு துணி 9 கண்டது ஒன்றும் இல்லாத தோடு வாய்ப்பு உயிருக்கு துணி 9 கட்டளி எத்தனையோ துணி கட்டுறா, அதுல ஓட்டம் இருந்தா தச்சு போட்டுடலாம். இந்த உடல்ல ஓட்டம் இருந்தா தப்பிக்க முடியுமா? முடியாதுமா. இந்த உயிர் கடைசியில போகும்பொழுது எப்படி போகுமே சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும்? கண்ணால போகுமோ மூக்கால போகுமோ வாயால போகுமோ எதால போகுமோ சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு 9 துவாரங்கள் வைத்து படைத்திருக்கிறார் கடவுள். கடவுள் அதனால உயிருக்கு துணி 9 கட்டளி ஒன்றும் இல்லாத குணல்வாடி நகரத்திலே வாழும்படியான குணல்வாடி நகரத்திலே வாழ்ந்து மறைந்த மறைந்த காலம் சென்ற வளர்மதி அம்மாள் அம்மாள் இடத்திலே சபலை பூக்க வேண்டும் பூக்க வேண்டும். ஆண்ட இடத்திலே மல்லிகைப்பூ பூக்க வேண்டும் பூக்க வேண்டும். அதோ குணல்வாடி பச்சையம்மன் கோவில் பூசாரியாகி விளங்கி வரும்படியான 6 ஐயா கலியமூர்த்தி பூசாரி அவர்கள் அவர்கள் அதோ எமக்காக வாரி வழங்கி இருக்கின்றார். அவர் குடும்பத்திலே பட்டு பிறகு வாழ்வானை பொங்கி எந்த ஒரு குறையும் இல்லாமல் குபேர சம்பத்தாக இருக்கும்படியாக வாக்கு வரல வேண்டுகிறேன். ஆமா புரியுதா? ஆகட்டும். அதனால ஓடோடியும் சென்று சென்று ராமச்சந்திரன் நினைத்திருக்கிறார் அவரை பார்த்து வா. ஆகட்டும். I'm sorry.
சீத்தை மல்லிகையும் உள்ள இருவாற்றை பொங்கும் அந்த அறை வெற்றி நேர் பாரிசாதம் என்று சொல்லும்படியான பலவிதமான மலர்களையும் பாதத்திலே கொட்டி அநேக கோடி சீத்தை வணக்கம் வீடோழியாக வாய் வாய் ஜானகி பாபி மல்லிகை முல்லைகள் இருவாச்சி கொங்கு மந்தார வெற்றி பேர் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய மலர் வைத்து பணிந்ததால் ஈடோழியாக தனவாய்வாய் கண்ணியா சாத் ஜானகி மிக்க மகிழ்ச்சி சுவாமி உங்கள் ஆசீர்வாதத்தினால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கின்றேன் இன்றைய தினத்தில் அடைத்த காரணத்தை சொல்லுங்கள் ஜானகி சுவாமி எதற்காக தம்பி ஆகியவர் நீயும் நானும் வரும் மர உரி தரித்து கெட்டி பஞ்சவடியில் வந்திருக்கின்றனே எதற்காக அழைத்து அழைத்தாய் என்று கேட்கின்றாய் ஆமா அது சொல்லும் என்று தான் உரைத்த என்னை பார்த்தா சாமியார் போல இருக்குது சாமியார் ஆமா யாஜகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சாண்டி ஆமா சாமியார் சாமியார் என்னை அப்படிதான் நீ நினைச்சிருக்க நினைக்கிறோம் அப்படி இல்ல நான் தான் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய பத்து சிரம் கொண்ட ராவணேசன் இது யார் நம்பர் அடிக்கலாம் அவர் எப்பேர்பட்டூர் நீ வந்து ராவணேசன் நம்பர் நீ வந்து மொட்டை கட்டி வந்திருக்கிற ராவணேசன் இதை நீ நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் ஏன் இந்த உருவம் எதற்காக எதற்காக இந்த உருவம் எடுத்தேன் என்றால் ராமலட்சுமணர் இருவருமாக பஞ்சவழியிலே இருக்க இருக்க அந்த ராமலட்சுமணர் பிரிக்கும்படியாக மாரிசனை அனுப்பி வைத்தேன் மாரிசன் சென்று ராமலட்சுமணரை பிரித்து விட்டால் சீதை தனியாக இருக்க அந்த சீதையை தூக்குவதற்காக வேண்டி நான் பிச்சாண்டியாகத்தானே உருமாறி உருமாறி சன்னியாசி வேடத்திலே வந்திருக்கின்றான் சன்னியாசி வேடத்தில் வந்திருக்க வந்திருக்கிறேன் இப்ப போய் யாஜகம் கேட்டு கேட்டு அந்த அம்மா வேடத்திலே பிச்சை வாங்கி கொண்டு வரும்படியாக கிட்டே செல்ல வேண்டும் பிறகு நடப்பதை பார்ப்போமா இருக்கட்டும் ஐயா
I'm gonna get you.